வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. எல்லோரும் பாபநாசத்தில் வழக்கமாக போகக்கூடிய இடங்களான பாபநாசநாதர் கோவில், தலையணை, அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்தினா நிறைய விவரங்கள் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம இந்த இடங்களுக்கு மேலே உள்ள பாபநாசம் லோவர் கேம்ப், சேர்வலார் டேமு, காரையார் டேமு பற்றின விவரங்களையும், அங்கே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, அங்கே என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக பாபநாசம் போகலாம். திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். திருநெல்வேலியிலேருந்து போகிறதா இருந்தால் அம்பாசமுத்திரம் தான் இருக்கிற பெரிய டவுனு. அதை தாண்டி விக்ரமசிங்கபுரம், டானா, அதுக்கப்புறம் பாபநாசம் போயிடலாம். ஒருவேளை நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்க, இல்லை தூத்துக்குடியிலேருந்து வர்றீங்க, இல்லை நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணலாம். அல்டர்னேட்டிவாக நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா திருநெல்வேலி வராமலேயே திருமங்கலத்திலிருந்து செருவலிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக தென்காசி வந்து தென்காசியிலேருந்து பாபநாசம் வரலாம். தென்காசினாலே தென்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்குது, நீங்கள் குற்றாலத்தை பார்த்துட்டு கூட பாபநாசம் வரலாம். ஆனால் ரெண்டும் ஒரே நாளில் பாசிபிள் கிடையாது. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா பாபநாசத்துக்கு மேலே எந்தெந்த இடங்கள் இருக்குது, அங்கே எப்படி போகலாம், எங்கெங்கே போலீஸ் நிற்பாங்கங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சின்ன மேப்பு. பாபநாசம் வந்து களக்காடு, முண்டந்துறை, புலிகள் சரணாலயம், இன்னும் ரெண்டு நீர்மின் நிலையங்கள் இருக்கிறதுனால உள்ளே அனுமதிக்கப்படுறதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்கள் சரியான காரணங்கள் சொல்லாமல் போலீஸ் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டு மூணு ரீசனுக்காக வேணால் உங்களை அனுப்பலாம். ஒன்று, அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ கோவிட்னால அந்த யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, அங்கே அதனால் அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, துரைமுத்து ஐயனார் கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் விசேஷ நாட்களில் அலோவ் பண்ணுவாங்க. பட் உங்களை எல்லா இடத்துலையும் அவங்க கண்காணிப்பாங்க, நீங்கள் அங்கே மட்டும்தான் போயிட்டு வெளியில் வர முடியும், வேறு எந்த டேமுக்கோ வேறு எங்கேயுமே போக முடியாது. மித்தவங்க யாருன்னா அங்கேயே இருக்கிற மக்கள், அங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, காரையார் பக்கத்துலேயும் இல்லை பழங்குடியினராக இல்லை அந்த அங்கேயே வாழ்கிற மக்களை அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இபி குவார்ட்டர்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுற, அந்த நீர்மின் நிலையங்களில் ஒர்க் பண்ணுற அவங்க ஸ்டாஃபு இல்லை அவங்க கெஸ்ட்டையும் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இபியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மூலமாக முன் ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த டேம்ஸு, அப்புறம் இபி கெஸ்ட் ஹவுஸு பக்கத்தில் இருக்கிற வியூ பாயிண்ட்டு, இன்னும் சில பாதுகாப்பான இடங்களில் நீங்கள் குளிக்கக்கூட முடியும். அங்கே பாபநாசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா காரையார் டேம் இருக்குது, அங்கே தான் தாமிரபரணி ஆறு உருவாகுது, பானர் தீர்த்தம் இருக்குது. அந்த டேமை தாமிரபரணி டேமு இல்லை பாபநாசம் டேமுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேர்வலார் டேம்னு இன்னொரு டேம் இருக்குது. இந்த ரெண்டு டேம்லேருந்து வெளியில் வர்ற தண்ணி கீழே லோயர் டேமுக்கு வரும். நீங்கள் போனீங்கன்னா தவறாமல் போக வேண்டிய இடம் வந்து சேர்வலார் டேமுக்கு போகிற இந்த வழி. இதில் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால நிறைய காட்டு விலங்குகள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது தற்செயலாக ஒரு புலியை பார்த்தோம். புலி வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு காரில் வேகமாக போனால் அது உள்ளே ஓடிடுச்சு. இந்த ரோட்டில் கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காட்டு விலங்குகளை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக போனோம். பாபநாசநாதர் கோயில் இது. செக் போஸ்ட்டை தாண்டி நீங்கள் மேலே போனீங்கன்னா அது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தலையணை, பாபநாசநாதர் கோயில் எல்லாமே தெரியும். நாங்கள் வரும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பெரும்பாலான பாறைங்களாக தெரியுது. பட் தண்ணி இருக்கும்போது போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இபி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட்டு. இதுதான் கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற இடம். இதே இடத்துக்கு நீங்கள் ஆகஸ்தியர் ஃபால்ஸ்லேருந்து நடந்து கூட மேலே வரலாம். அப்புறம் ஈபிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஓடுற ஆறு, இங்கே நாங்கள் குளித்தோம். இது கொஞ்சம் பாதுகாப்பான இடம்தான்.
அப்புறம் நாங்கள் காரையான் டேமுக்கு போனோம். கரையா டேம்லேருந்து அடுத்து சர்வலார் டேமுக்கு கிளம்பினோம். இந்த வழி தான் ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், வணக்கம்.